வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பருவமழை வந்து தொடங்கிடுச்சு. கடுமையாக நிறைய இடங்களில் வெளுத்து, மதுரை அந்த பக்கம் தஞ்சாவூர் சைடெலாம் பயங்கர கடுமையான மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சென்னைக்கு மழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. நாளை முதல், அதாவது வந்து நாளை முதல் ஒரு 3 நாட்களுக்கு கடுமையான இடியுடன் கூடிய மழை இருக்கும், கனமழை இருக்கும், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை பொழிவு இருக்கும், ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்லாம் தொடர்ந்து எச்சரிக்கை நேற்றுலேருந்து சோசியல் மீடியாக்களில் வர ஆரம்பிச்சிருக்கு. பெரும் பதட்டமாக தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில், குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்கள்னாவே சென்னை மக்கள் வந்து ரொம்ப பதட்டமாயிருவாங்க. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களை கடந்த முறை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியும் சென்னையும் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இப்போவும் அதை விட அதிகமான மழை பொழிவு இருக்கும். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட 111% மழை கூடுதலாக இருக்கும்னு ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, மழை அப்படின்ற விஷயத்துல கவனமாக இருங்க, அசால்ட்டாக எதுவும் பண்ணிடாதீங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஒரு மதுரையில் வந்து சப்வேக்குள்ளே வந்து காரை ஓட்டிகிட்டு போகும்போது கத்துறாங்க, இங்கேருந்து கேட்கவே இல்லை, அவங்க அதையும் மீறி உள்ளே போயிட்டு அந்த வாகனம் மாட்டிக்கிச்சு, உள்ளே இருக்கிறவங்கள காப்பாற்றிருக்காங்க, ஆனால் வாகனம் முழுகி போச்சு. ஸோ எச்சரிக்கையை மீறி அவங்க போன விஷயங்களை, இதுவும் மழை பொழிவினால் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள விஷயங்களாக பார்க்கப்படுச்சு மழையினால். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நடக்கும், நீங்கள் எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக போங்க வாங்க. ஸோ இப்போ நம்ம பேசுகிற வீடியோ வந்து மழையை பற்றி இல்லை. இப்படி அடாது மழை பெய்து பயங்கரமாக கொட்டி தீர்க்கிற மழை, கனமழையிலும் ஒரு பக்கம் தன்னுடைய வசூல் வேட்டையை நிதானமாக ரொம்ப கிராஜுவலாக எடுத்தவுடனே சர்ன்னு கிராஃப் ஏறாமல் ரொம்ப கேஷுவலாக அழகாக தன்னை வந்து ஸ்கெட்சு போட்டு எதிராளியை தூக்குறதுக்கு எப்படி ஸ்கெட்சு போட்டு தூக்குவாங்களோ அந்த மாதிரி வசூல் வேட்டையை ரொம்ப ஸ்கெட்சு போட்டு ஒரு பக்கம் தனக்க தேவையான வசூலை எடுத்துக்கொண்டிருக்கிறது ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம். என்னங்க நீங்கள் முத மழைன்னு ஆரம்பித்து வேட்டையன் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க, வேட்டையனை உடவே மாட்டிங்களான்னு கேட்குறீங்களா? வேட்டையன் வேட்டையாடி கொண்டிருக்கிற வரைக்கும் நம்முடைய இந்த தகவலும் தொடர்ந்து உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும்னு வச்சிங்களேன். இப்போ தென் மாவட்டங்களில் பல இடங்களில் மழை, மதுரையில் மழை, இப்போ சென்னையில் மழை வர போகுதுன்னா கூட வேட்டையன் தன்னோட அந்த நிலையிலேருந்து அழகாக வந்து ரொம்ப கிளவராக வசூலை வந்து எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து முதல் நாள் வசூல் அறிவிக்கவே இல்லை, ரெண்டாம் நாள் வசூல் அறிவிக்கவே இல்லை தயாரிப்பாளர் தரப்புலேருந்து, மூன்றாவது நாள் இன்றைக்கி போயிட்டுருக்கு. மூன்றாவது நாள் இதுவரைக்கும் அவர் நம்ம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த அறிவிப்பும் லைக்கா தரப்புலேருந்து வரல. ஆனால் வெளியில் கிடைக்கிற தகவல் இது அனைத்தும் கிடைக்கிற தகவல் மட்டுமே. வந்து இந்த படம் வந்து 2 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாயை உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கிறதா, தமிழ்நாடு உட்பட சொல்கிறேன் நான், உலகம் முழுக்க இது வசூல் பண்ணதாக சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமாக திங்கட்கிழமை லைக்காவிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியில் படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அதுதான் நமக்கு கிடைத்த தகவல். ஸோ அவங்க என்ன தொகை சொல்ல போகிறாங்க, அது அவர்கள் லாபகரமான தொகையாக இருக்குமா இல்லை, என்ன நடந்திருக்கு, யாரை இது பீட் பண்ணியிருக்காருன்னு இணையவாசிகள் பேசுகிற மாதிரி அவங்க சொல்லிருக்கிற தொகை வந்து சரியாக பொருந்தி போகுமான்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வருவேன்னா, அந்த படம் வேட்டையனை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் வந்து அவங்க ப்ரீ ரிலீஸ்லேயே, ரிலீஸுக்கு முன்பாகவே அவங்க குறிப்பிட்ட தொகையை பல்வேறு இதில் துறைகள்லேருந்து எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் சேட்டலைட்டில் எடுத்திருக்காங்க, ஓடிடியில் எடுத்துட்டாங்க, ஓவர்சீஸில் எடுத்துட்டாங்க, அதர் லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி இடங்களில் எடுத்து ஹிந்தி ரைட்ஸில் அப்படின்னு அதை கொடுத்ததில் எடுத்தாங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸில் அவங்களுடைய தொகை, அது வந்து பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு அது செலவு தொகையாக சொல்லப்பட்டுச்சு. ஆமாங்க, 300 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணோன்னு இயக்குனர் ஞானவேலே ஒரு பேட்டியிலே ஒத்துக்கிட்டார். ஆக அந்த படத்தோட பட்ஜெட்டாக 300 கோடி ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். இந்த 300 கோடியில் கிட்டத்தட்ட 80% தொகையை ரிலீஸுக்கு முன்பாகவே அந்த படம் எடுத்து விட்டதாக சொல்லப்படுது. அப்போ 300 கோடியில் 80% அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது வந்து 260 கோடி ரூபாய் வரைக்கும் அது எடுத்துட்டதாக தான் அர்த்தம். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மொத்தத்திலேயே ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஒரு 60 கோடி ரூபாய் அது கலெக்ட் பண்ணி இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக போட்ட 300 கோடிக்கு மேலேயே அவங்க வந்து எடுத்துட்டாங்க, லாபம் கிடைத்து விட்டதுன்னு அர்த்தமாயிடும். அப்போ லைக்கா வந்து நிச்சயமாகவே இந்தியன் டூவில் வந்து அவங்க வந்து எப்படி இந்தியன் டூவில் வந்து அவங்க லாஸ் ஆனாங்களோ அது வந்து வேட்டையனை வந்து அது வந்து அவங்களுக்கு ஈடுகட்டி வேட்டையன் லாபத்தை கொடுக்குற மாதிரி மாறி இருக்குன்றத முதல் நாள் கலெக்ஷன்லேயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இரண்டாவது நாள் கலெக்ஷனில் இன்னும் கூடுதலான வசூல் வர ஆரம்பித்தோடனே அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இதில் நஷ்டம், இது வந்து படம் டிசாஸ்டர், படம் ஃப்ளாப்பு அப்படின்னு வதந்தி கிளப்பிக்கிட்டு இருக்கிற விஜயினுடைய பெயரில் வருகிற ரசிகர்கள் நேரடியாகவே அதை நம்ம குற்றம் சாட்டலாம்.
ஏன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த படம் வரும்போது கோட் வரும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க ரஜினி ரசிகர்னு சொல்லுவாங்க. ஆபாசமாக என்னையும் பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒருவேளை நீங்க அந்த விஜய் ரசிகர்கள் நம்மளை எப்பவுமே ஹேட்டரா தான் நினைப்பாங்க, ரஜினியினுடைய ஆதரவாளர் ரசிகர் தான் நினைப்பாங்க, நம்மள விஜயனுடைய ஹேட்டரா நினைப்பாங்க, விஜயினுடைய எதிர்கருத்து பேசுறவன் நான் தான் நினைச்சு நிறைய கருத்துக்களை கீழே போடுவீங்க, அதை பத்தி பரவாயில்ல. ஆனா போடுற கமெண்ட்டுகளை நாகரிகமான முறையில பரப்புங்க. நீங்க ஆபாச கமெண்ட் இருந்துச்சுன்னா என் கவனத்து வந்துச்சுன்னா அதை நான் டெலிட் பண்ணி விட்டுருவேன், அது உங்களுக்கு கண்ணாடி பார்த்து நீங்களே சொல்லிக்கிற மாதிரி வச்சுங்களேன். இப்ப என்னன்னா அந்த 300 கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணதா சொல்லப்பட்ட விஷயத்துல முன்னாடியே பிசினஸ்க்கு முன்னாடி அந்த காசு கிடைச்சிட்டா அவங்களுக்கு லாபம் தானே. இப்போ ஆடியோ லான்ச்ல அவர் என்ன சொன்னாரு ரஜினிகாந்த் அவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அதுல இருக்கணும், துட்டு போறவன் டப்பு போறவனுக்கு டப்பு திரும்பி கிடைக்கணும், என்னை வச்சு ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் திருப்பி அந்த காசை எடுக்கணும் அப்படின்றதான் ஞானவேல்ட்ட உறுதியா சொல்லியிருக்காரு. உங்க கதை எனக்கு பிடிக்குது, உங்க கான்செப்ட் பிடிக்குது, மெசேஜ் எனக்கு ஓகே, ஆனா காசு வருமா டப்பு வருமா துட்டு வருமான்னு கேட்டிருக்காரு. இல்ல கமர்ஷியலா நான் மாத்தி காட்டுறேன்னு பிறகு கமர்ஷியலா மாத்திருக்காரு. இப்ப வந்து நீங்க கலவையான விமர்சனம் அப்படின்றது வந்து கலவையான விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, சார் இது மெசேஜோட இருக்கிற ஒரு படம், எப்படி 50% ரஜினியோட மாஸ் எலிமெண்ட் இருக்கோ 50% ஞானவேலுடைய கதையும் ஸ்டோரியும் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் இந்த விஷயத்தை யாரும் கையில் எடுக்கல, அதனால இந்த படம் ஒரு முறை பார்ப்பதை விட ஒரு முறைக்கு மேற்பட்ட முறை போய் பார்த்தா பல விஷயங்களை அது நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் இல்லாதவங்க எல்லாம் பேசுறாங்க. நீங்க இப்ப இணையத்துல நிறைய பேரு ரஜினியை திட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு டைம்ல, இப்ப அவங்க எல்லாம் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தா, அது வந்து முழுக்க முழுக்க ஞானவேலுடைய பின்புலமும் ஞானவேலுடைய பேஸ் ஆன அந்த ஸ்டோரியோட லைனும் அவர்களை ரஜினியை கொண்டாட வச்சிருக்கு. இப்ப ரஜினி மீது ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும், ரஜினி வந்து பாஜக ஆதரவாளர், ராஜா ரஜினி வந்து சங்கி, இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லணுமோ அவ்வளவு வார்த்தையை சொல்லுவாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் அவர்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த படத்துல பல்வேறு விஷயங்களை, இடதுசாரிகள் பேசுகிற கருத்துக்களை, வலதுசாரிகள் எதிர்க்கிற கருத்துக்களை நிறைய விஷயத்த ரஜினியும் பேசியிருக்காரு, அமிதாப் பச்சனும் பேசியிருக்காரு. நீங்க வந்து குடிசை வீட்டில் இருக்கிறவன் தான் தப்பு பண்ணுவானா அப்ப மாடி வீட்டில் இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான்ற விஷயமே அவர்களுக்கு செருப்படியான பதிலாக தான் அது பார்க்கப்படுது. அந்த டயலாக் பெருசா பேசப்படுற விஷயமா இருக்கு, எத்தனையோ விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்படி வேட்டையன் பொறுமையா நிதானமா தனக்கு என்ன வேணுமோ அந்த இறைய குறி வச்சு ஷார்ப்பா கரெக்டா தன்னுடைய இறைய தேடி எடுத்துக்கிட்டே இருக்கு, வசூல் அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து ஓவர்சீஸ்ல வாங்கி இருக்கிறவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அது யூஎஸ்ஏவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் அந்த துபாயா இருக்கட்டும் பல இடங்கள்ல மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் அவங்க வசூல் நல்லாவே போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில மாநிலங்கள்ல வந்து ஹிந்தியில ரொம்ப பெருசா போலவே இல்லைன்னாங்க, அங்க வந்து பெரிய சிக்கலை சந்திச்சது, பெரிய வசூல் இல்லைன்னாங்க. ஆனா நம்ம அண்டை மாநிலமா இருக்கிற கேரளாவும் கர்நாடகாவும் சக்கப்போடு போடு, கேரளாவில் வாங்கியிருக்கிறது கோகுலம் அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் அவர் தான், அந்த கோபாலன் தான் இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார், இந்த படத்தை நாங்கள் வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டருக்கு மேலே அதிகப்படுத்துகிறோம், காட்சிகள் ஒரு 60 காட்சிகளுக்கு மேலே அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது கேரளாவில், அதே மாதிரி தான் கர்நாடகாவில். கர்நாடகாவில் எப்பவுமே ரஜினி படத்துக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்கும் மார்க்கெட் இருக்கும், இந்த முறை வேட்டையின் அங்கேயும் ஷோஸ் அதிகமாகுது இன்க்ரீஸ் ஆகுது காட்சிகள். ஸோ இது எல்லாமே வேட்டையின் கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் தனக்கான ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு ரொம்ப கிளவரா தயாரிப்பாளரையும் காப்பாத்துறது ஒரு வகை, தன்னோட பேரையை நிலைநிறுத்துறது ஒரு வகை, வெற்றியை கொண்டாடுங்கன்னு சொல்றது ஒரு வகை. அவர் வந்து இந்த படம் மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் ஆயிடுச்சு, மக்கள் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க, ஞானவேல் நீங்க வந்து இந்த வெற்றியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஞானவேலுக்கு வந்து தகவல் சொன்னதாக ஒரு தகவல் உள்ளா வருது. அதில் உண்மையை இருக்குமானா, நிச்சயமா உண்மை இருக்கும், ஏன்னா படம் வெற்றி பெற்றுச்சுன்னு அவருக்கும் பல இடங்களில் சொல்லியிருப்பாங்கல்ல, பல பேரும் போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஒரு படம் வெளியில வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பல பேர்கிட்ட அவர் கேட்பாரு. அதுல திருப்பூர் சுப்பிரமணியமும் ஒருத்தருக்காரு, திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட ஒரு நிர்வாகி தலைவர் அவர், அவர்கிட்ட நிறைய முன்னாடிலாம் அடிக்கடி கேட்பாரு என்கிட்ட, ஒருவேளை இந்த விஷயத்துல அவர் போன் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்ல இவர் போன் பண்ணி அவருக்கு சொல்லியிருக்கலாம், படம் இந்த மாதிரி வந்திருக்கு, மக்கள் இப்படி கொண்டாடுறாங்க, நல்லா இருக்கு, நல்லா வந்து என்ஜாய் பண்றாங்க, எந்தெந்த காட்சிகளை கைத்தட்டுறாங்க, எந்தெந்த காட்சிகள் மக்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு, அவங்க கொஞ்சம் டவுட்டா யோசிக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க யாராவது ஒருத்தர்.
அதையெல்லாம் அவர் கிரகிச்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் மக்கள் வந்து இதை கொண்டாடுறாங்கன்னா, அப்போ ஞானவேல் நீங்களும் இதை பற்றி எல்லா இடங்களையும் பேசுங்க கொண்டாடுங்கன்னு சொன்ன பிறகு தான் ஆஃப்டர் ரிலீஸ் ஞானவேல் பல பேர்கிட்ட ஓப்பனாக உடச்சி விட்டுட்டுருக்காரு. மஞ்சு வாரியர் நிறைய காட்சிகள் வச்சுருந்தோம், தேவைக்கு அதிகமாக வந்து 3 மணி நேரம் மேலே படம் வந்துட்டதுனால ஒரு வழி இல்லாமல் அவர் காட்சிகள்லாம் குறைச்சோம் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது பேசிய விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், இனி பேச போகிற விஷயங்கள். இந்த படம் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கும், ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. இப்போ பட்ஸ் ஆக்ட் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், அது விவாத பொருளாக மாறி இருக்கு. அதோட என்கவுண்டர் தேவையா தேவையில்லையா, என்கவுண்டர் ஆபத்தானதா இல்லையா அப்படின்றது குறித்தும் இந்த படம் பேச ஆரம்பிச்சிருக்கு, அது விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ திங்கக்கிழமை அப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், லைகா நிறுவனத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இவ்வளவு தொகை வந்திருக்கு, இது நாங்கள் செலவு பண்ண தொகையை விட இவ்வளோ அதிகமாக இருக்கு, எங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர்கள் பகிரங்கமாக அதிகாரப்பூர்வம் அறிவிப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். வெயிட் பண்ணுவோம் அந்த நாளுக்காக. தொடர்ந்து அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.